கிருபா முனு சாமி. இப்போ விக்ரமன் சர்ச்சை பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்டுங்க, நாட் ரிமெம்பர்ட், இட்ஸ் எ ஹியூஜ் ட்ராமா. என்னென்னா 2016 நான் சிறையில் இருந்தேன். சிறையில் இருக்கும் போது ஒரு 7வது நாள் நான் சிறையில் இருக்கும் போது என் மனைவி வெளியே வந்து என் வீட்டுக்காரன் நான் போட்டு தாக்கு தாக்கு தாக்குறாங்க. மை பார்ட்னர் பியூஷ் இஸ் கெட்டிங் கோயிங் டு கெட் கில்ட், ப்ளீஸ் ஹெல்ப் சொல்லி ஒரு அப்பீல் பண்ணாங்க. அது ரொம்ப வைரலாக போச்சு. தேங்க்ஃபுல்லி என்னால் உயிரோட வெளியே வர முடிஞ்சது. மீடியா டுக் அப் த ஸ்டோரி பிகாஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, விசாரிச்சிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக தர்மடி உளுந்துருக்கு, ஸோ கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். நமக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. பட் இப்போது எக்ஸாக்ட்லி ஆன் 7th டே ஆர் 8th டே இந்த கிருபா முனுசாமி ஒரு போஸ்ட் எழுதுகிறாங்க. நான் மூங்கில திரட்டுறேன், நான் ஆர்டிஐ போட்டதில்லை, நான் இதுக்கு முன்னாடி சிறைக்கு போனதில்லை, நான் கேஸ் வாங்கினதில்லை. அப்புறம் ஒரு லாஸ்ட் லைனில் ஒன்று, அந்த வந்து ஒரு பார்ட்னர் வச்சுக்கோம் லைஃப் லாங், நம்ம மனுஷங்க தானே, இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பியூஷ் மானுஷ் ஒரு ஹராசருன்ட்டு, ஹராசர், லூட்டர், தீஃப் எல்லாம் லிஸ்ட் போட்டாங்க. நான் வெளியே வரும்போது இன்னொரு ஒன் ட்வீட் ஆட் பண்ணுறாங்க, இந்த உடம்பு 30 பேர்கிட்ட அடி வாங்கின மாதிரி இல்லையன்ட்டு. வெல், வெளியே வந்து அவள் ஷாக் டு லிசன் டு திஸ். தட் இஸ், 2006 எங்கிட்ட வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணாங்களா, 19 வயசில் இருக்கும்போது. நிறைய லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட அப்போ வந்து வேலை பார்த்தாங்க, பார்ட் டைமில் வருவாங்க, வேலை பார்ப்பாங்க. ஐ யூஸ் டு பே தெம். ஸோ யாரை நான் சேலரி கொடுக்கலன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இது குற்றச்சாட்டில் நான் ஒரு பெரிய பதில் கொடுக்குறேன், லாங் லிஸ்ட் ஆஃப் பதில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆர்டிஐ நான் போட்டு தான் நிறைய கேசஸ் ஜெயிச்சிருக்கேன், கொல்லிமலை கேஸ் ஜெயிச்சிருக்கேன், வேதாந்தா தோக்கடிச்சிருக்கேன், ஜிண்டலை தோக்கடிச்சிருக்கேன். நான் 2010 செடிஷன் கேஸ் வாங்கியிருக்கேன். 2016 முன்பு என் மேலே பல கேசஸ் இருந்திருக்கு, நான் அந்த கேஸ் எல்லாம் வாதாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரூஃப் கையில் இருக்குது. நம்ம கெம்ப்ளாஸ்ட்காரன் ஒரு மேலே ஒரு 10 crore டிஃபமேஷன் போட்டிருக்கான், 10 crore டிஃபமேஷன் போட்டிருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஹேட் டு கிளாரிஃபை அண்ட் புட் இட் அக்ராஸ். பேம்பு கண்டிப்பாக திருடுனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விடாது. ஆம் எ பேம்பு க்ரோவர், நான் பேம்பு வளர்க்குறேன், நான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறேன், அதை ஃபர்னிச்சர் ஆக்குறேன். எனிவே, லெட் அஸ் செட் திஸ் அசைட். நான் கண்டினியூஸாக இன்றைக்கி ஒரு 7 கேட்டுட்ருக்கேன், ஒரு பேனல் என்கொயரியை மேலே வெய்யுமா. நான் எங்கே நீ கூப்பிட்டாலும் நான் வரேன். அந்த பேனல் முன்னாடி இந்த கேஸை வெய்யி, ஆர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு. எதர் கோர்ட் என் பேரை கிளியர் பண்ணிட்டோம், இல்லை அந்த பேனல் கிளியர் பண்ணிட்டோம். நான் குற்றவாளியாக இருந்தால் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும், நான் தண்டனை எடுத்துக்கிறேன். பட் த ட்ராமா தட் ஹேட் டு அண்டர் க்ரோ, மை ஃபேமிலி ஹேட் டு அண்டர் க்ரோ பிகாஸ் ஆஃப் யூ, மை டாட்டர், மை வைஃப், மை சன், இம்பாசிபிள்ங்க டு ஈவன் காம்ப்ரிஹெண்ட் இட். சரி, எனிவே, கமிங் பேக் டு திஸ். அப்புறம் கிருபா முனுசாமி பற்றி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கும் போது கொஞ்சம் தகவல், ரொம்ப சேடான தகவல்லாம் வந்துச்சுங்க வெளியே. என்னன்னா, பறந்து இங்கே வந்தாங்க சேலத்துக்கு, ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு, நான் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கும்போது எனக்காக யாரும் போராடக்கூடாதுன்ட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க தலித் அமைப்புக்கு நடுவில். அவங்க ரெக்கார்டிங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், யார் யார் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்களோ. ஸோ யாருமா ஃப்ளைட்டோட டிக்கெட் கொடுத்தா, ஃபஸ்ட் கேள்வி. நம்பர் 2, ஜக்கி வாஸ், இந்த அம்மா வந்து பூமூலியோட ரொம்ப க்ளோஸ். நான் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்த உடனே பூமூலிங்கிற ஒரு மனுஷன் ஓப்பனாக ஜக்கி சப்போர்ட்டர், பிஜேபி சப்போர்ட்டர் ஓப்பனாக சொல்லிட்டு அப்படி பண்ண அந்த மனுஷன். ஸ்கூலுக்கு எதிர்த்து, கோல்டன் கேட் ஸ்கூல் விச் வாஸ் ஒர்க்கிங் வித் அஸ் க்ளோஸ்லி, அந்த ஸ்கூலுக்கு எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம், அவங்க என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆச்சா பூச்சான்ட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணிவிட்டு, அந்த போராட்டத்தை அந்த அம்மாவும் கவர் பண்ணுது. இந்த 30 பேர் என்னை அடித்தாங்க, என் உடம்பு இப்படியாக இருக்குங்கிறது இந்த பூமொழி எழுதுறா, இந்த அம்மாவும் எழுதுது. அப்புறம் தான் ரஜா தெரியுது, 2018 ஒரு ஈசி வருது கைக்கு, தட் பூமொழி மதியழகனுக்கு லேண்ட் ஜக்கி கொடுக்குறாரு. 1.5 acre லேண்டை 5 years ஏதோ ஒரு பீரியடுக்கு ஆஃப் டைமுக்கு கொடுக்குறாரு. சரி, இது ஒரு பக்கம் விடுங்க. கிருபா முனுசாமி இஸ் அ சுப்ரீம் கோர்ட் லாயருன்ட்டு பல ஆர்டிக்கல் அப்படியே பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு, டம் 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 டம்ன்ட்டு. 2016 முன்பாக அவங்க ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் போய் பாருங்கள், சும்மா ஏஆர் ரஹ்மான் பாட்டை தள்ளியிருக்கோம் அந்த அம்மா. நவ் சடன்லி வந்து இந்த அம்மாவோட கிளைம் டு ஃபேம் எங்கன்னா, ஒருத்தன் எவனோ ஒரு கிறுக்கு சங்கி பையன் வந்து என் பேஜில் வந்து இந்த அம்மாக்கு இல்லை, இந்த அம்மா பேஜில் போய் ஒரு கமெண்ட் எழுதிவிட்டான், ஒரு நோட்டோரியஸான கமெண்ட், அது வைரல் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட் ஹியர். நவ் இந்த அம்மா நெதர்லாண்ட்ஸ் போகுது, லண்டன் போகுது, ஹார்வர்டு போகுது, பல இடத்துக்கு போகுது. ஹேட்ஸ் ஆஃப் மா, போகணும். ஐ எம் ஹாப்பி தட் யுவர் ஃப்ளைங் வித் ஆர்ட் கலர்ஸ். ஆனால் அங்கே போய் பேசக்கூடாது இல்லை. சுப்ரீம் கோர்ட் லாயர்ன்ட்டு கிளைம் பண்ணுது.
சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கேஸு யாருக்காக போட்டிருக்க கொஞ்சம் காட்டுமா? சரி, எனக்கு எதுவுமே தெரில, கண்டுபிடிக்க முடியல. மடே மடே ஸ்நானான்ட்டு ஒரு குக்கே சுப்பிரமணியா கோயிலில் ஒரு ரிச்சுவல் இருக்குது. அதெல்லாம் ஐயர்கள்லாம் சாப்பிடுவாங்க. நான் பிராமின்ஸ் வந்து அதில் பிறண்ட சொல்லுவாங்க மேலே. ஸோ தலித் மக்கள் எல்லாம் ஓபிசிஸ் எல்லாமே அதில் பிறண்டுவாங்க. எதில்? இந்த எச்சல இருக்குல்ல, பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சல மேலே பிறண்டுவாங்க. ஸோ இந்த இதுக்கு எதிர்த்து கர்நாடகாவில் தலித் குரூப்ஸ் ரொம்ப போராட்டம் பண்ணி 2012 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. வோக் மேக்சினில் ரீசெண்டாக இந்த அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது, உங்கள் கிளைம் டு ஃபேம் என்னான்னு கேட்கும் போது, மடே மடே ஸ்நானாவை வந்து தமிழ்நாட்டில் அபாலிஷ் பண்ணிடுச்சா இந்த அம்மா. தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் இந்த ரிச்சுவல் நடக்குது அண்ட் நீங்கள் எப்படி அபாலிஷ் பண்ணீங்க, இது தெரிஞ்சாகும் நம்ம. தலித் மூமெண்ட் இது ஒரு பெரிய ஒரு பெட்ரேயல் இல்லையா? இல்லாதது ஒன்று காமிச்சிட்டு இந்த அம்மா தான் அதை போராடி ஜெயித்த மாதிரி. ஒரு டெல்லி யூனிவர்சிட்டி ஒரு ஸ்காலர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜேர்னல் எழுதியிருக்காங்க. இந்த அம்மா தேங்க்ஸ் ஃபார் த ஜேர்னல் அப்படி இப்படின்ட்டு எதுவும் பெரிய ஸ்ட்ரகிள் அது இதுன்னு போட்டிருக்கு. அதில் எழுதியிருக்காங்க, ஹத்ரஸ்க்காக இந்த அம்மா தான் ரொம்ப ஒரு குரல் கொடுத்துச்சா, யாருமே பேசாதப்போ. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லையாங்க? ரொம்ப ஓவராக இல்லை? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க கிருபா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட சப்போர்ட்டோடு நீங்கள் போய் எங்கேயோ படிக்க போயிருக்கீங்க, நல்லா படிங்க. என்ன போய் என்ன போய் மூமெண்ட் மேலே போய் பேசிட்டு. ஐ எம் ஸ்டில் ஓப்பன் டு அன் என்கொயரி, புட் மீ ஆன் அன் என்கொயரி. ஏன்னா பல பேர் பல இடத்துல பயங்கர பாய்காட் சீனெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, பெனிக்ஸ் ஜெயராஜுக்கு இந்த அம்மா எங்கேயும் கூப்பிட்றாங்க பேச. அந்த டைமில் சொல்கிறேன், கஸ்டோடியல் டார்ச்சர் அம்மா இந்த அம்மா இந்த பார்வையில் பார்க்குது. என் கேஸ் இன்னும் போயிட்டுருக்கு, இட்ஸ் அ சப்ஜுடிஸ் கேஸ். 7 இயர்ஸாக போராடிக்கிட்டு இருக்கேன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு இது மட்டும் சொன்னேன், 30 பேர் அடி வாங்கினா உடம்பு இப்படியா இருக்கும்ன்ட்டு கிருபா முனுசாமி எழுதியிருக்கா அப்படின்ட்டு சொன்னதுதான். அப்படி கொந்தளிச்சிருச்சிங்க ஒரு குரூப்பே. பியூஷ் இஸ் கேஸ்டிஸ்ட் ஆச்சா போச்சான்ட்டு எழுதுறாங்க. திரும்ப சொல்கிறேன், ஐம் ஓப்பன் ஃபார் என் என்கொயரி, ப்ளீஸ் கால் மீ எனிவேர் எனி டைம். என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, ஐ வில் பிரிங் இட். உங்கள் கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க. ஆர்டிஐ போடல, ஆர்டிஐ போடல, போலீஸ் கிட்ட மாட்டலையா, போலீஸ் பார்த்து ஓடி போயிடுவேனா, நல்லா இருக்குது இதெல்லாம். ஸோ எனிவே கிருபாமா, best of luck to you in your false claims and battle. ala paapom idhukku badhil varudhaan paapom. appuram innoru onnu, andha amma poi pesuradhu oru periya vishayam irukku. eppadina first oru allegation veppaanga, 2 varsham kalichu vera allegation veppaanga, 4th varsham vera allegation veppaanga. adu appadiye poiite irukum, andha poi vaattukku appadiye pulu maari iluthittu irukum. 2008 la ena facebook la unfriend pannitaangala, na 2008-09 la dhaan facebook la sendhen. 2016 நான் ஜெயிலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் கிருபா ஒன்று அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்டே இருக்குது, தேங்க்ஃபுல்லி ஃபேஸ்புக்கில் அந்த ஃபீச்சர் இருக்குது அன்ஃப்ரெண்டுன்ட்டு. டூ பேட் கிருபா, நாட் டன் கிருபா, திஸ் இஸ் சீப், திஸ் இஸ் அல்ட்ரா சீப். சாதிக்கு எதிராக, மத அடிப்படைவாதத்திற்கு எதிராக ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, தீட்சிதர்களுடைய அயோக்கியத்தனத்தை, இன்னும் சொல்லப்போனா சங்கித்தனத்தை, இன்னும் சொல்லப்போனா சனாதன அழுக்கை இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா பார்ப்பன தீவிரை கொழுப்பை வெளிப்படுத்தியதற்காக தான் இந்த சேனல் முடக்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன்.